நாளைக்கு இதே விஷயம் உங்களுக்கு நடக்கலாம், உங்களினுடைய இடங்களை நடக்கலாம். என்னன்றதை நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். இலங்கையினுடைய போலீஸாரால் நேற்று ஒரு ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால், ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையுமே இந்த 2022 ஆண்டில் மட்டும் அதிகமான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நடந்த மாவட்டமாக எது முதலாவதாக பதிவாகியிருக்குன்னு சொன்னால், தமிழர் பகுதியான வடமாகாணத்தில் இருக்கிற கிளிநொச்சி மாவட்டம் தான் அதிகமான சிறுவர் துஷ்பிரயோகம் நடந்த மாவட்டமாக பதிவாகிருக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டும் 24 சிறுவர் துஷ்பிரயோகங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பதிவாகிருக்கிறதா சொல்லப்படுது. கிளிநொச்சியில் இருக்கிற 9 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மடுக்கப்பட்ட தரவுகள் அடிப்படையில் இந்த 24 சிறுவர்களில் கிட்டத்தட்ட 16 வயசுக்கு உட்பட்ட 14 சிறுமிகள், பெண் பிள்ளைகள் வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கதா ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி 15 சிறுவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு அந்த மாதிரி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஒரு குழந்தை வந்து கொலை முயற்சி செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் மாணவன், ஒரு பாடசாலைக்கு செல்கிற ஒரு மாணவன் வந்து போதைப்பொருள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கதாகவும், இன்னொருத்தர் வந்து அதே இன்னொரு பாடசாலை மாணவன் வந்து திருட்டு சம்பவத்தோட தொடர்பு பட்டு அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கதான் சொல்லப்படுது. இது கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட தரவுகள் அடிப்படையில். தமிழர் பகுதிகள் வடமாகாணத்தில் அதிகமான கேசஸ் வந்து தொடர்ந்து பதிவாகிக்கொண்டே தான் இருக்குது. நேற்று நடந்தது யாழ்ப்பாணத்தில் ஒரு 3.5 கிலோகிராம் கஞ்சாவோட கலந்த மாவா, இந்த நிஜாம்பாக்குன்னு சொல்லி கடையில் விற்கின்றானே, அந்த நிஜாம்பாக்கடை கலக்கிறதுக்காக அதோட கலந்து பாடசாலை மாணவர்களுக்கு விற்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா போதைப்பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. இந்த போதைப்பொருள் என்ற ஒரு அடிப்படையில் தான் மற்ற சிறுவர் துஷ்பிரயோகங்கள் வந்து அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. கொழும்பில் ஒரு 14 வயசு ஒரு பெண் குழந்தை, ஒரு 14 வயசு சிறுமி ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 8 இளைஞர்களால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கதா ஒரு தரவு வெளியிடப்பட்டிருந்தது. இதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள் தான், இந்த சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் வேறு வழி இல்லை, இது சொல்லித்தான் அவங்க உண்மையான விஷயங்கள். இது வந்து எல்லை மாதிரி போய்கொண்டிருக்கிறபடியாக கட்டாயமாக சொல்லணும் எடுத்துக்காக தான் சொல்கிறேன். அது வந்து அந்த சிறுமியினுடைய அனுமதியோடைய நடந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அனுமதியோடு நடந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், ஐஸ் போதைப்பொருளுக்கு அந்த சிறுமி அடிமையாகி அதுக்கு பிறகு அதை யூஸ் பண்ணித்தான் அந்த 8 இளைஞர்களும் அந்த பெண் பிள்ளையை வந்து யூஸ் பண்ணியிருந்தா ஒரு கேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இலங்கைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் சிறுவர் துஷ்பிரயோகம், போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது, கொள்ளை என்ற பேரில் வந்து ஒவ்வொரு நாளும் கேசஸ் வந்து தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே பதிவாகி கொண்டே போய்கொண்டிருக்குது. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பாடசாலைகளையும் போலீஸார் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து அவர்கள்ட்ட பேக் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து வேறு எந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டிலையாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இலங்கைக்குள்ளே நடந்து கொண்டிருக்குது. ஒரு டூர் போய்கொண்டிருந்த ஒரு ஸ்கூல் பஸ்ஸை மறித்து அந்த பஸ்ஸில் போலீஸாரால் போதைப்பொருள் இருக்கான்ற செக்கிங் நடத்தப்பட்டிருக்குது. ஏன்னென்று சொன்னால், எல்லை மாதிரி போயிட்டு எந்த இடத்துல எங்கே போதைப்பொருள் இருக்கிறது வந்து போலீஸாருக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது. எல்லாமே கட்டுமீறி எல்லை மாதிரி போய்கொண்டிருக்குது. மாணவர்களுக்கு மத்தியில் அரசாங்கத்தாலேயே போதைப்பொருளை வந்து இந்த விற்று கொண்டிருக்கிற இந்த வியாபாரிகள் இருக்கின்றதானே யாருன்றது தெரியாததால் அரசாங்கத்தால் ஒரு கோரிக்கை மாதிரி விடுக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால், நீங்கள் தயவு செய்து பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போதைப்பொருளை விற்காதீங்க, அவர்களை அடிமைப்படுத்தாங்கன்னு சொல்லி அரசாங்கத்தாலேயே ஒரு கோரிக்கை மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ யோசிச்சு பாருங்கள், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லை மீறி இந்த போதைப்பொருள்ன்றது வந்து இலங்கைக்குள்ளே தொடர்ந்தும் போய்கொண்டே தான் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் பாடசாலையில் மாணவர்கள் வந்து செக் பண்ண போகிறோம்னு சொன்னால், அதே மாணவர்களை வந்து வீட்டில் அவங்களோட அம்மா அப்பா செக் பண்ணால் வெளியே எந்த பிரச்சனையும் போக போகிறதில்ல. இது வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுண்டையும் ஒரு மிஸ்டேக்காக தான் இருந்து கொண்டிருக்குது. அவர்கள் விடுற தவறாகவும் தான் இந்த மாணவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்குது. அதிகமாக இந்த அடிமையாகிற மாணவர்கள் யாருன்னு பார்த்தா, வீட்டில் அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிட்டுருந்தானே, வேலைக்கு போகும்போது வீட்டில் வந்து அந்த மாணவன் வந்து தனியாக தான் இருப்பார். தனியாக இருக்கும்போது அப்படியான மாணவர்கள் தான் இந்த போதைப்பொருளுக்கு அதிகமாக அடிமையாகிறதா சொல்லப்படுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய வீடுகளில் உங்களினுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொன்னால், நீங்கள் தான் அதுக்கான சரியான முயற்சி எடுக்கணும். அவர்களோட போய் இருந்து அதிகமாக கதைச்சு உனக்கு என்ன பிரச்சனை, இல்லாட்டி அவங்களோட பேக்கில் வந்து என்ன இருக்குது, என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம்ன்றதை செக் பண்ணி அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸின் கடமை தான். பேரண்ட்ஸ் வந்து அதை பார்க்காண்டி மாணவர்களை வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. போலீஸாரால் பேக் மட்டும் தான் செக் பண்ணப்படும், ஸ்கூலுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது போலீஸாருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவர்கள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தான் பாதுகாக்கப்படணும். இந்த இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் வந்து இப்போ இருக்கிற அந்த கல்ச்சர்ன்றது எல்லாமே மாறிக்கொண்டு தான் போகுது. எல்லாமே ஒரு பயங்கர ஒரு ஆக்டிவாக இருக்கிறன்ற நினைப்பில் வந்து எல்லாமே தலகுலாக மாதிரி தான் நடந்து கொண்டிருக்குது. இந்த போதைப்பொருள் பாவனைன்றதெல்லாம் சாதாரணமான பாவனை மாதிரி தான் இலங்கைக்குள்ளே போய் கொண்டிருக்குது. ஸோ தமிழர்களினுடைய அடுத்த காலகட்டம் இலங்கையில்ன்றது இப்போ இருக்கிற இந்த இளைஞர் சமுதாயத்தில் தான் இருக்குது. தொடர்ந்தும் இதே நிலைமைக்குள்ளே போச்சுன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக இலங்கையில் தமிழர்கள்ன்ற ஒரு இனமே வந்து அழிஞ்சு போகிற நிலைமை தான் கட்டாயமாக ஏற்படும்.
இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்த வந்து கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த விஷயங்களை வந்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த முடியும். இதை பற்றி தான் உங்களுக்கு கருத்துக்கள் என்னதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிக்கிட்டா என் அக்கௌண்ட் வரும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓவர் ஆப்ஷனை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.